வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வைக்கோல் கட்டும் இயந்திரத்தில் வைக்கோல் கட்டுகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வைக்கோல் கட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா, கட்டும் இயந்திரம் பார்த்திங்கன்னா சிறிய அளவுலேயும் கட்டுது, பெரிய அளவுலேயும் கட்டுறாங்க. வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மகிட்ட சிறிய அளவில் கட்டி அவங்க வந்து கட்டுக்களை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அதிக அளவுக்கு விற்கிறாங்க. அதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கட்டுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப லூஸாக கொலகொலகொலன்னு இருக்கும், கட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் கட்டுற கட்டுக்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான வைக்கோல் வந்து இருக்கும். அதனால் வைக்கோல் கட்டும் போது நீங்கள் வந்து நல்லா டைட்டாக கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அதிகப்படியான வைக்கோலும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வைக்கோல் வந்து அதிகப்படியாக இருந்துச்சுன்னா தான் ஆகும். ரொம்ப குறைவான இதில் அதிகப்படியான காசுகள் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னம்னா அது நம்மளுக்கு வந்து பெரும் நட்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும். வைக்கோல் கட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும், கொலகொலகொலன்னு இருக்கக்கூடாது. நல்லா தூக்கணும் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அப்படி இருக்கிற கட்டுகள் தான் பார்த்து நம்ம வாங்கணும். வாங்குறப்ப மாதிரி நம்ம வைக்கோல் கட்ட சொல்லும் போதும், நம்ம போய் வாங்குகிறோம் ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப, அங்கே போய் நம்ம கட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா டிராக்டரில் நல்லா பெரிய அளவில் பண்டிலாக அதே மாதிரி டைட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லணும்னா தான் சொல்லிட்டோம் அப்படின்னம்னா நல்லா பெரிய அளவில் கட்டுறாங்க, இல்லையா சிறிய அளவிலையோ கொலகொலகொலன்னோ அந்த மாதிரி கட்டிடுறாங்க. இதை வந்து நம்ம கவனமாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த வைக்கோல் கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு காஞ்சிருந்தால் வைக்கோல் பார்த்திங்கன்னா எல்லாம் சுக்கு சுக்கு உடஞ்ச மாதிரி போயிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிஷினில் அறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா அது வந்து கட் பண்ணுறது அதிகமாக ரெண்டு மூணு கட் பண்ணிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் வந்து சுற்றுற பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து கூலாட் ஆயிரும். இதை தவிர்க்கணும். நன்றி நண்பர்களே, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நன்றி.